अस्मद् गुरु परम्पराये नमः। श्री रामवीरान पितृवाक्य परिपालनत்திற்காக தன்னுடைய அரச பதவியை துறந்து வானகம் வந்தார். பரதனோ பட்டம் ஏற்க மறுத்து ராமனை தேடி காட்டி வந்தார். இப்படி பித்ருவாக்கிய பரிபாலனத்தை பண்ணுவதற்காக அண்ணாவான ராமன் காட்டுக்கு வந்தார். பரதனோ பித்ருவாக்கிய பரிபாலனத்தை பண்ண மாட்டேன்னு சொல்லி அதை மறுதளித்து ராமன் தான் நாட்டை ஆள வேணுங்கிறதுக்காக ராமனை தேடிட்டு காட்டுக்கு வந்தார். அதனால ரெண்டு பேருமே காட்டுக்கு வந்தவர் தான். இந்த ஸ்ரீ ராமனுடைய பாதுகைய தலையில ஏழை பண்ணிட்டு அந்த பாதுகைய ராஜ்யலட்சுமியாக ராமனும் பரதனும் ஆக்கினார். ராம ஆக்ய எப்பொழுதும் நிச்சயம் செல்லுபடியாகிறவன். அந்த ராமனே மனசு உவந்து தன்னுடைய பாதுகைகளை பரதனுக்கு பிரசாதித்து அந்த பாதுகைக்கு தானே ஒரு பட்டாபிஷேகத்தை பண்ணி அதை ராஜ்யம் ஆளுவதற்காக அனுப்பிச்சாரே, அது அகோத்தரமான செயல் அப்படிங்கிறத போன 6வது ஸ்லோகம். रक्षार्थमस्य जगतो मणिपादरक्षे रामस्य पादकमलं समये जन्त्योः किं दुष्करं तव विभूतिपरिग्रहो वा किं वा विदेहदुपितुर्पणादशासात्। ஹே மணிபாதரக்ஷே, எம்பெருமான் ஸ்ரீராமனுடைய நவரத்னங்கள் இழைத்த பாதுகையே, அஸ்ய இந்த ஜகதா உலகத்தினுடைய ரக்ஷார்த்தம் அதை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சமயே கால விசேஷத்திலே ராமஸ்ய ஸ்ரீராமபிரானுடைய பாத கமலம் தாமரை கொண்டிருப்பதான ஸ்ரீராமனுடைய எப்போதும் விடாமல் ஆசிரியே பாதுகா தேவியே உடையதான அந்த ராஜ்யத்தை நீ ஒத்துக்கொண்டதானது நான் ஆளுகிறேன். துஷ்கரம் அது என்ன செய்ய முடியாத, இப்படி விடாமல் இருக்கிறவர் எம்பெருமான் பாத கமலத்திலேயே எம்பெருமானுடைய வக்ஷஸ்தல பிராட்டி அவதாய் சீதையா அது விதேக அந்த விதேக தேசத்தினுடைய மகாராஜாவின் அந்த சீதை கிருபணா இருப்பதான சா அப்படி தசா துஷ்கராக்கியம் அது என்ன செய்ய முடியாது, அது செய்ய முடியாது. லோகத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு சமயத்துல பாதுகையும் சீதையும் ஸ்ரீராமனையும் பாதுகா யோத்தி ஆடணும், அதே லோகத்தை காப்பாற்றணும், அதுக்காக
சீதராமனையும் லோகத்தை காப்பாற்றுகிறார். இந்த பலிஷ்டனான அரக்கனான ராவணன ராம அதுக்கு சீத ரெண்டு பேருமே பாதுகையும் சீதா பிராட்டி இந்த லோகத்தை ரட்சணம் பண்றதுக்காகத்தான் வெவ்வேறு சமயங்களிலே ராமன் பாதுக மந்தாதி கரை ராமனை சீத பஞ்சவடியை நாசிக்க அதுல மாரீசம் ஆயனால் ஆயமானால் ராவணன் அவளை அவன் போனான். அதனால் இப்போ ஒரு சமயத்துல ஸ்ரீராம பின்னாடி பிரிவு என்பதே வருத்தத்துடன் செய்கிறார். அப்போ சீதையும் ராமனும் பாதுகைக்கும் ஆனா ராமனை பிரிக்கிறேங்கிற துக்கம் துக்கத்துல சீதா பிராட்டி பண்ணல. அவ பாட்டு எழுதி போகான்றதா அசோக வளர்ந்து அந்த ராட்சசர் உச்சமன்றா ராமன் ரொம்ப வியாக்கூலம் தான். அது இல்லைன்னு யாராலும் முடியாது. ஆனா இந்த ராமனை பிரிந்த துக்கத்தையும் தன்னுடைய இந்த ராஜீவாரம் பள்ளி பாதுகிற அது மேல சாதாரணமா இருக்குமான அத பாதுகாம் சோகவளத்த ராமன் வால்மீகி ராமாயணம் அந்த கத்தையும் போ அந்த ராமன் தான் ராஜீவ் யாருடைய துக்கம் ஜாஸ்தி இப்போ ஹே பாதுகாதேவி லோகத்தை ரட்சிக்கிறதுக்காக ராமன் அவதாரம் தான். அதுல அவனுக்கு பாதுகாதேவிய நீயும் மையாயிருந்த சீதா பிராட்டியும் மையாயிருந்தார். ரெண்டு பேரும் அப்படி இருக்கும் போது ஏதோ ஒரு காலகட்டத்துல ரெண்டு பேருமே எம்பெருமானி பிரிய வேண்டியதான நிலை ஏற்படும். அந்த பிரிவை சகித்தும் கொண்டீர்கள். சித்திரக்கூட்டத்துல பாதுகையினுடைய பிரிவு ஏற்படும். நாசிக் பஞ்சவட்டியில சீதையினுடைய பிரிவே இப்போ இந்த பாதுகையினுடைய சீதையினுடைய பிரிவு பஞ்சவட்டியிலேயும் ஏற்பட்டதுனால ரெண்டு பேருக்குமே வேதனை அப்படிங்கிறது நாம யாராவது சொல்லித்தான் தெரியும். சரி, இப்படி ரெண்டு பேரும் ஸ்ரீராமனை பிரித்தார்களே, இந்த ரெண்டு பேர் பிரித்ததுல எந்த பிரிவு நிலையானது ரொம்ப கஷ்டமானது ரொம்பமானது அப்படின்னு கேட்டா, ஏ பாதுகாதேவியே, நீ அந்த ராமனை பிரிந்த துக்கத்திலும் செயலாற்றாமல் போகாம ராஜ்யபாரம் பண்ணி சீத அங்கே அசோகவனத்தால் அதனால பாதுகாதேவிய நீ அனுபவித்த கொடுமை இருக்க அதுதான் பாதுகாரு கையகால ஒழிச்சு
காலை உணவாகவும் உலகத்தை நாம இயற்கையாகவே ஒருத்தருடைய குடும்பத்துல ஒரு பெரிய துக்கம், இப்போ ஒருத்தருடைய பத்தினியா, அப்போ அவருக்கு நாள் ரொம்ப இயக்கம். அந்த சமயத்தில் ஒரு ஆத்துல நல்ல காரியம் கல்யாணம், அப்போ எல்லாரும் சந்தோஷமா இருக்கும், இவரும் அந்த ஈடுபடணும், ஆனா அது கட்டாயமா பண்ணி ஆக வேண்டியதான ஒரு, ஆனா மனசு பத்னியை விடுவதுக்கான துக்கம் இருக்காது சாத்தியமா. அப்போ அந்த துக்கத்தை மறைச்சு கொண்டு அவ பண்றா பாரு, இது சகிக்கிறதுலேயே அதனால இங்கே ராமனை பிரிந்த துக்கம் சீதைக்கு அதிகமா இல்ல பாதுகைக்கு அதிகமா அப்படின்னா பாதுகைக்கு தான் அதிகம். ஏன்னா 14 வருஷம் ராமனை பாதுகாரு, சீத கேவலம் 10 மாசம் தான் ராமனுக்கு இருந்தாள். அதனால அதுவும் தான் பண்ண தப்புனாலே பிரித்தார். இங்கே தப்பே பண்ணாத பாதுகை ராமனாலே ஆக்கிரமிக்கப்பட்டு பிரிஞ்சது. அதனால துக்கம் யாருக்கு ஜாஸ்தி? பாதுகா தேவியே உனக்குத்தான். ஒரு ஜீவன் மோட்சத்தை அடைய வேண்டும் ஆச்சாரியர் பாடத்துக்கு இந்த ஜீவாத்மா மோட்சம் அடையிறதுனால இவாளுக்கு என்ன லாபம், ஆச்சாரியாளுக்கு என்ன லாபம்? என்ன நம்ம சம்பிரதாயத்தை காப்பாற்றுறதுக்காரோ ஜீவாத்மாக்கள் ஜீவனம் அடைய வேணும் என்பதற்காகவும் தன்னையே வருத்தி கொண்டு பிறருக்கு ஆழமான அப்படி ஆச்சாரியத்துக்கு எல்லையே இல்லை. ஸ்லோகம் ஸ்லோகம்